ஆடியன்ஸ் நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, சூப்பரான ஒரு ரெண்டு ரெசிபியோடு நம்ம இந்த ப்ளாக்குள்ளே போகலாம். சம்மர் வந்தாலே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு விதவிதமாக நம்ம செஞ்சு தர வேண்டியது இருக்கும். அதில் வீட்டில் லீவில் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக செய்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் கேஎஃப்சி அந்த மாதிரி தான் நமக்கு இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு ரெண்டு டிப்ஸோடு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வினிகர் போட்டு நீங்கள் நான்வெஜ் எல்லாம் கழுவுனீங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் வராது, அந்த கவுச்சி ஸ்மெல்லு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கழுவின தண்ணியும் அதே மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு ரெசிபிக்கு போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா முந்திரி, கால் கப் அளவுக்கு பாதாம், ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அந்த அரிசி கழுவின தண்ணியில் நம்ம ஊற வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். ப்ளைன் குஸ்கா பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து தானே நம்ம செய்வோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் பால் எடுத்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியும் கூட. குழந்தைங்க வந்து உண்மையாலுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸோடு வந்தங்காட்டி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் வந்து 1 பாட்டு ரெசிபி மாதிரி தான் குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். இது குக்கரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. இது பட்டர் போட்டு செய்யுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஹோல் கரம் மசாலா பார்த்திங்கன்னா கல்பாசி, இதில் பட்டை மட்டும் விட்டுருங்க, மீதி எல்லாமே போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டையோட டேஸ்ட்டு அதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்கும். அதனால தான் வந்து அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க எப்படி காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 கப் அளவுக்கு நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியேவும். அதே மாதிரி 3 ஆனியன் எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டை நீட்டை வாக்கில் ஸ்லைஸியாக போட்டுக்கோங்க. கூடவே ஆனியன் வதங்கிறதுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. கை நிறைய பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் ரெண்டும் சேர்த்தியே வந்து 1 கப் அளவுக்கு வரும். அதை வந்து நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்திக்கோங்க, சின்னதாக சாப் பண்ணிவிட்டு. இப்போ பாதாமும் முந்திரியும் அரைச்சிட்டு வந்ததில் பார்த்திங்கன்னா அதுலேயே தண்ணி வந்து நம்ம ஊற்றணும். 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுவோம். அதனால் வந்து 6 கப் அளவுக்கு ரைஸ் தண்ணி வந்து அந்த பாதாமில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், பாதாம் பேஸ்டில். இப்போ வந்து ரைஸும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி வரும். அந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா நல்லா அது வந்து நல்லா வந்து கொஞ்சம் வறுக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறமா 1 ½ கப் அளவுக்கு ஃப்ரோசன் பீஸ் தான், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் கறி தானே பண்ணுறோம், அதனால் வந்து அதுலேருந்து ஒரே ஒரு போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த குஸ்காவில் போட்டிருக்கேன். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அளந்து எடுத்து வச்ச இந்த பாதாம் பாலை வந்து நம்ம அப்படியே அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நீங்கள் வந்து குக்கர் மூடி வச்சு 2 விசில் விடுங்க. உங்களுக்கு சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிடும், பாதாம் பால் குஸ்கா ரெடி ஆயிடும். கண்டிப்பாக குழந்தைங்க இதை வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த பாதாம் பால் குஸ்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து இந்த சிக்கன் தான், சிக்கன் தொக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். 1 ஆனியன் போட்டுக்கோங்க, 2-3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, அப்புறமா ஜிஞ்சர் 1 பீஸ் எடுத்துக்கோங்க, 10 பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் 1 தக்காளி, அதுக்கப்புறமா 4-5 புதினாவும் போட்டு அரைச்சி அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிக்கனில் வந்து மேரினேட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு வந்து அந்த நம்ம ஆனியன் பேஸ்ட்டுக்கு பாருங்கள், அது போட்டுட்டு 2-3 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரத்துக்கு வச்சுடுங்க. இந்த சிக்கன் தொக்குமே பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஹோல் கரம் மசாலா, பட்டை எல்லாமே சேர்த்திக்கோங்க. 1 ஆனியன் வந்து இதில் கட் பண்ணி நீல வாக்கில் போட்டுக்கோங்க. 3 வரமிளகாய் போட்டுக்கோங்க. கறி லீவ்ஸ் நல்லா கை நிறைய போட்டுக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அந்த கறி லீவ்ஸோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சு சிக்கனை வந்து அதில் போட்டுட்டு 1-2 நிமிஷம் வந்து நல்லா அந்த ஆயில் வெளியில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து அதை கலந்து விடுங்க. இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லி பவுடர் தான், கொத்தமல்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா ஆயிலில் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆனியன், அதுக்கப்புறமா ஜிஞ்சர்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சோம்ல அந்த கலவையை வந்து இதில் சேர்த்திக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கினா தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து அரைச்சி வச்சோம்ல, தக்காளியும் புதினாவும் அந்த கலவையும் அதில் சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் பிரிகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி
எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, இது வந்து தொக்கு டைப்பில் தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து அளவாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரைஸுக்கு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னாலே வந்து குழந்தைகளுக்கு நம்ம விதவிதமாக செஞ்சு தந்தால் தான் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க வீட்டில். அதனால தான் வந்து நானுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு ரெசிபி எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாமே. பாதாம் வந்து நிறையா இருந்தது நம்ம வீட்டில், ஸோ அதனால தான் வந்து பாதாமில் வந்து நம்ம மில்க் எடுத்து இந்த மாதிரி பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் பார்த்தது. உண்மையாலுமே அமேசிங்காக இருந்தது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. மஸ்ட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் என்னோட வீடியோவில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.